ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் தான் அவங்க விஜய் சாம் சர்வேவரோட ப்ரோமோ டூவை தான் ரிவியூ பண்ண போகிறோம் ப்ரோமோ டூவில் பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சுக்கான டாஸ்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஐஸ்வர்யாவோட சத்தம் தான் எனக்கு அவ்வளோ அதிகமாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன சத பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப ஐயா இப்படி எல்லாமா டாஸ்க்கு இது வரைக்கும் வேற லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு நடக்கிறதும் வேற லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசல் டாஸ்க்கு மாதிரி தான் லாஸ்ட்டாக இப்போ அந்த பண்ணுவாங்களா அடுக்கிற மாதிரி இல்லை மேலே போய் குத்துற மாதிரி இது இன்னைக்கு அதே மாதிரி தான் லாஸ்ட்டா போய் அந்த அடுக்கிற மாதிரி தான் ஒரு டாஸ்க் இது பண்ணிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அன்பேலன்ஸாக தான் இருக்கும் அழகா தூக்கிட்டு போற மாதிரி போகிறாங்க அது ஃபஸ்ட்டு வெட்டி அது கீழே விழுந்து அழகா தூக்கிட்டு போயிட்டு நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க எனக்கு இந்த இடத்துல என்ன டவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா அவர்களுக்கு ஆல்ரெடி கை அடிபட்டுருக்கு இன்ஜூரி இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம நாராயணன் அவர்களும் காலில் ஏதோ அடிபட்டுச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இனிகோ அவர்களும் சரண் அவர்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஐஸ்வர்யா அவர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை வச்சுட்டு அவங்க எப்படி ஜென் ஜெயிப்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா உமாபதி நம்ம விக்ராந்தனு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் வந்து வெயிட்லாம் தூக்க முடியாது யாருன்னு பார்த்தீங்கன்னா வணேசா அவர்கள் மட்டும்தான் மற்றபடி எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எனக்கு அந்த லாஸ்ட்டாக அடுக்கிறத பார்க்கும்போது வந்து யார் வந்து லீடாக இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக கிஸ் பண்ணும்போது காடர்கள் வந்து லைட்டாக லீடாக இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ எதுவும் லீடாக இருக்காங்களான்னு சொல்லி தரல வேடர்களும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காடர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லி சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து அதிகமாக நண்பதுக்கு இன்ஜுரியாக இருக்குது அடிபட்டிருக்கு அதோடு அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நந்தானு பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் ஒட்டிட்டு அந்த இதில் வந்து அழகாக அப்படியே வச்சு வச்சு இறங்கிட்டு வராரு நம்ம ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஏ போகாத போகாத சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடாக கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த சைடு காடர்கள் அதை பற்றிலாம் மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அடுத்தவங்களுக்கு அவங்க சூப்பராக சில்லாக கூலாக இது பண்ணுவாங்க தோத்தாலுமே அவங்களுக்கு கவலையே கிடையாதுன்ற மாதிரி தான் தோத்தாங்கன்னா எல்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏன்னா ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்காங்க எல்பி ஒருவேளை நம்ம இவங்க தோத்தாங்கன்னா வேடர்கள் தோத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நடக்க போகிற ரிவார்டு தானே அதுக்காக வந்து சாப்பாடு தான் கிடைக்கும் என்ன சாப்பாடு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூலாம் கிடச்சி இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது பார்பிக்யூட அடுத்து என்ன பிரியாணி கிடைச்சது சாம்பார் சாதம் கிடச்சி அடுத்த என்ன ஒரு ஒருவேளை வேற லெவல்ல எதுவும் செட்டப்ல எதுவும் நடக்குமா இல்லை ஒரு பார்ட்டி மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏன்னா சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் போக போ பார்த்தீங்கன்னா ஏதோ கரணை உள்ளம் கொண்டு காட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நிறைய ரிவார்டு தரோம் காயின் தரோம் சர்வே ஒரு சாப்பிடல போய் நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட வேண்டுகோளாக தான் இருந்துச்சு எங்க கஞ்சி எல்லாம் இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க இவ்வளோ வேற லெவல் வந்து கேம் ஆடுறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்கும் இன்னைக்கு நடக்க போற ரிவார்ட் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேறு லெவலில் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் மாதிரி கிடச்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கவும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்குலலாம் என்னப்பா கூழ கிண்டி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கஞ்சி அந்த அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு பழங்களை சாப்பிட்றாங்கன்னு தோணுச்சு இப்போ வர வர பாத்தீங்கன்னா இந்த பார்பிக் செட்டப்லாம் பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் லைட்டாக நாக்கெல்லாம் ஊர்றவா இருக்குது இப்போ காட்டுக்குள் ஒரு பிரியாணி விருந்து பார்பிக் விருந்தாக நடக்குது இன்றைக்கி என்ன விருந்து நடக்குன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் ஆளோட காற்றுருக்கேன் நீ ஷோவில் போய் பார்த்தா இருக்கு அதுவும் இல்லாமல் டாஸ்க்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு அவ்வளோ தான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காடர் வச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹோப் அதிகமாக இருக்கு ஒரு வேளை வேடர்கள் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் தான் யார் ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஓகே இந்த மாதிரி ரிவியூவில் வந்து நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறார் அது வரை உங்கள் தேடிப்படுது உங்கள் விஜே ஷாம் பாய்